நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. பாரதியின் மாநில வணக்கத்தை சென்னை உலக பொருளாதார உச்சி மாநாட்டிலும், 6வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டிலும் பாரதியை வணங்குவதில் நான் மிகவும் அகமகிழ் கொள்கின்றேன். 5 பெண்களின் அறிவுத்திறனை இடைபோடுவதற்காக இந்த மேடைக்கு தைரியமாக வந்திருக்கின்ற ஆண்மகன், வணக்கத்திற்குரிய பேராசிரியர் கல்வியாளர் டாக்டர் பள்ளிஜி பெரியசுவாமி அவர்களே, முத்துக்காப்பட்டி என்கிற ஒரு கிராமங்களில்தான் இந்தியா வாழ்கிறது என்று மகாத்மா காந்தி சொன்னாரே, அந்த வார்த்தையை மெய்ப்பித்த ஒரு கல்வி மகான்தான் வணக்கத்திற்குரிய இன்றைய அமர்வினுடைய தலைவர், தொழிலதிபர், கல்வியாளர், பேராசிரியர் டாக்டர் பழனிஜி பெரியசுவாமி அவர்கள். நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம், முத்துக்காப்பட்டி என்கிற கிராமம், அந்த கிராமத்தில் பிறந்து கல்வியினால் தன்னை உயர்த்து கொண்டு இன்றைக்கு அமெரிக்கா வரை சென்று நட்சத்திர விடுதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்துறையில் நட்சத்திரமாக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை அவர் பெற்ற கல்வி. அதனால்தான் இறைவன் படைத்தான் இரு ஜாதி, ஒன்று ஆண் ஒன்று பெண். இதை பாரதி சொல்லுகிறான். பாரதியின் வைர வரிகளிலே நாம் அதை பார்க்கலாம். பெண்ணுக்கு அறிவை வைத்தான் புவி, பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் அல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்று இறைவன் படைத்த ஆண் பெண் என்ற இருபாலருள் இறைவனே பாரபட்சமாக ஒரு இனத்திற்கு சற்று அறிவை அதிகமாய் தந்துவிட்டான், அந்த இனம் பெண்ணினம் என்று சொன்னவன் ஆணின பாரதி. ஏன் பயந்து போய் கைத்தட்டுகிறீர்கள்? நன்றாகவே கைத்தட்டலாம். சொன்னவன் பாரதி அல்லவா? இதை சொன்னவன் ஆண் பாரதி சொன்னான், பெண்ணுக்கு அறிவை வைத்தான் புவி, பேணி வளர்த்தொடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். இறைவன் படைக்கிற பொழுதே பாரபட்சமாக ஒரு இனத்திற்கு அறிவை சற்று அதிகமாய் கொடுத்து விட்டான். அதனால்தான் இந்த பெண்ணினம் வயதிலாவது குறைவாக இருக்க வேண்டும் என்று, கணவனை விட ஒரு ஆண்டாவது இந்த பெண் குறைவாக இருக்க வேண்டும் வயதிலே என்று சொல்லி பெற்றோர் அன்றைக்கு திருமணம் முடித்தார்கள். காரணம் என்ன? ஒரு ஆண் 25 வயதில் சிந்திப்பதை ஒரு பெண் 20 வயதிலேயே சிந்தித்து விடுவாள். அது இறைவன் படைத்த ஆற்றலின் வல்லமை. அந்த வல்லமையின் அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு மாவீரனை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தாயின் கருவறைக்கு எவ்வளவு தகுதி இருந்திருக்கும்? இல்லையென்றால் இப்படிப்பட்ட ஒரு கல்வியாளனை அந்த கருவறை சுமந்திருக்குமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தலைப்பு மிக ஒரு அழகான தலைப்பு. ஏன் ஆண்மகனை தலைவராக இங்கே அமர்த்தினார்கள்? ஒரு பெண் கூட தலைவராக கிடைக்கலையா? ஏன் அமர்த்தினார்கள் என்று கேட்டால், பேராசிரியர் பழனிஜி பெரியசுவாமி ஐயா அவர்களுக்கு எப்பொழுதுமே தாய்மை உள்ளம் கொண்ட மனம். அந்த தாய்மை உள்ளம் கொண்ட மனம் என்பதால் பெண்ணிய அமர்வுக்கு அவர் தலைவராக வந்திருப்பது பொருத்தம்தான் என்று நான் சற்று நினைக்கிறேன். இந்த தலைப்பு மிக மிக ஒரு ஆழமான ஒரு தலைப்பு. கல்வி, தொழில் முனைதல், வேலை வாய்ப்புகள், இவற்றின் மூலம் பெண்கள் எப்படி அதிகாரம் பெறுதல். பொதுவாக பெண் என்று சொன்னதுமே இந்த அதிகாரத்தை தரலாமா? எதன் மூலமாக இந்த அதிகாரத்தை இந்த பெண் பெற முடியும்? கல்வியினால் மட்டும்தான் பெற முடியும். கல்வியை அவள் பெற்றுவிட்டால் அவள் அமைதியாக இருக்க முடியாது. அதனால் அவள் தொழில் முனைவோராக மாறுகிறாள். தொழில் முனைவோராக மாறுகிற பொழுது அவள் இந்த சமூகத்திற்கு எதை தர ஆசைப்படுகிறாள்? வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர ஆசைப்படுகிறாள். அந்த உருவாக்கித்தர ஆசைப்படுகிற பொழுது தானாக பெண்ணிய அறிவு அந்த அதிகாரத்தை நோக்கி வருகிறது. அவ்வளவுதான். இன்னும் ஒரு தகுதி நிலைப்பாட்டிலும் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது, 33%க்காக இன்னும் 33 வருஷம் போராடியாச்சு, தரப்போகிறார்களா? ஏன் இன்னும் அதை கொடுக்க மனமில்லை என்று கேட்டால், பயம்தான், ஒரு சின்ன பயம்தான். இன்னும் ஒன்றும் கொடுக்காமலே இப்படி ஆட்டி படைக்கிறார்களே, இதை கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்று, வேறு ஒன்றும் இல்லை. அந்த பயத்தால் தான் அந்த வளர்ச்சி தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பெண்கள் விட்ட பாடு இல்லை. இன்றைக்கி
அரசு தேர்வில் பாருங்க, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு தேர்வுகள் எல்லாம் பெண் குழந்தைகள் தான் வெற்றிப்படியிலே முதலில் இருக்கிறார்கள். இதை ஆண் பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள், எங்களுக்கு பரந்த மனம், நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் என்கிறார்கள். இல்லையா, விட்டு கொடுக்கக்கூடாது, இதில் விட்டு கொடுக்கக்கூடாது. கல்வியை ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி சரிநிகர் சமானம் என்று சொன்னான் பாரதி. எப்படிப்பட்ட கற்பனை பாரதியின் கற்பனை, பெண்ணினுடைய கற்பனை, பெண்கள் அறிவினால் உயர்ந்தவர்கள் என்பதை எவ்வளவு எளிமையாக சொன்னான். பாருக்குள்ளே நல்ல நாடு, இது நம் பாரத நாடு, இந்த பாரத நாட்டில் பாவேந்தன் பாரதிதாசன் அழகாக இதை வடிவமைத்து கொடுத்தார். பெண்ணுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுதற்கே. பெண்ணுக்கு கல்வி வேண்டும், குடும்பத்தை பேணுதற்கே கிடையாது. இல்லையா, அந்த கத்திரிக்காய் முருங்கை சாம்பார் யார் வேணாலும் வைப்பாங்களே, இல்லையா? அதுக்காக என்ன, பெண்ணுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், எவ்வளோ நாள் அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலகட்டத்தில், பெண்கள் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று, சுதந்திரம் வராத போது சுதந்திரம் அடைந்ததாக பாரதி பாடினானே, அந்த நேர்மறை எண்ணம் தான் ஒரு பெண்ணை கல்வி நிலையிலே உயர்த்தி நின்றது. ஒரு பெண் அந்த கல்வியை பெற்றுவிட்டால் போதும், பாவேந்தன் புதுச்சேரி பூகம்பம், பாவேந்தன் பாரதிதாசன் அழகாக சொன்னான், பெண்ணுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுதற்கு என்று சொன்ன பாவேந்தன் சொன்ன வார்த்தை, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாள் அன்னை. பெண்ணுடைய கல்வி எப்படிப்பட்டது, மலைவாழை அல்லவோ கல்வி என்று கல்வி நிலையை எடுத்து காட்டினான் பாருங்கள். அந்த கல்வியை பெற்றுவிட்டால் ஒரு பெண் தன்னிகர் இல்லாத ஒரு சிந்தனை, அதுதான் எம்பவர்மெண்ட். வாட் இஸ் மீன் பை எம்பவர், ஒரு பெண் தன்னாக்க சக்தி பெறுதல். அந்த தன்னாக்க சக்தி, தற்கொண்டான் பேணி என்று சொன்னானே வள்ளுவர் பெருந்தகை, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்றான். அனைத்தையும் செய்வாள், ஆனால் சோர்வே அடையாமல் செய்வாள். சோர்வு அவளிடத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு பெரிய கலெக்டராக இருப்பார், எந்த ஃபைல் எடுத்தாலும் அவளே முடிவெடுத்து கையெழுத்து போடுற கலெக்டர் இருப்பார். ஆனால் அவரை ஒரு ஒரு வார காலம் வெளியே போனோம், வாங்க சார்னு கூப்பிட்டா வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு, அவரால் அங்கே முடிவெடுக்க முடியாது. அதுதான் தமிழ் பண்பாட்டினுடைய எல்லை. அந்த தமிழ் பண்பாட்டின் எல்லை, கல்வி மட்டும் பெற்றுவிட்டால் போதும். இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நிறுவனம் ஓலா நிறுவனம். இந்த ஓலா நிறுவனத்தில் சமீபத்தில் தி இந்து தமிழ் பத்திரிகை வந்த செய்தி இது. ஓலா நிறுவனத்தின் மிகச்சிறந்த பெண்ணிய அதிகாரியான ரெஹனா என்ற பெண்ணிய அதிகாரி ஒரு செய்தியை தந்திருக்கிறார். இந்த மேடைக்கு அந்த செய்தி மிக மிக பொருத்தமான செய்தி. தி இந்து தமிழ் பத்திரிகையில் சென்ற வாரம் அச்சரிக்கப்பட்ட இந்த கருத்து, இந்த கருத்து. அந்த பெண்ணிய அதிகாரி சொல்கிறார், ஒரு தொழிலில் முன்னேறுவதற்கு என்னதான் உழைப்பும் அதிர்ஷ்டமும் என்னதான் நம்மை மேலே கொண்டு போய் நிறுத்தினாலும் அது ஒருபோதும் வெற்றி பாதையை காட்டிவிடாது. உழைப்பும் அதிர்ஷ்டமும் இரண்டாம் பட்சமான கருத்து. ஆனால் எது பெண்ணை உயர்த்தி நிற்கிறது என்று கேட்டால், தொழில்நுட்பத்தை பற்றிய அறிவினை, கல்வி நுட்பத்தை பற்றிய செய்தியினை, தொழில்நுட்பம் என்கிற சயின்டிஃபிக் டெக்னாலஜியை இன்றைக்கு பெண்கள் தெரிந்து கொள்கிறார்களோ, அந்த டெக்னாலஜிஸ்டாக பெண்கள் மாறுகிற பொழுதுதான் இந்த சமுதாயம் ஒரு மாபெரும் மாற்றத்தை பெறுகிறது. ஓலா நிறுவனத்தின் வெற்றி பெண்ணிய சிந்தனையாளர்களுடைய சமூக மறுமலர்ச்சியினுடைய வித்து என்று அந்த நிறுவனத்தினுடைய பெண் அதிகாரி இப்படிப்பட்ட கருத்தை தருகிறார் என்று சொன்னால், ஒரு பெண் கல்வியை பெற்றுவிட்டால் போதும், அவளுக்கு அதிகாரம் என்பது அவளை தேடி வரும், அதிகாரம் தேடி வரும். இதை நான் அங்கீகாரம் என்று சொல்ல மாட்டேன். ஒரு பெண் பெறுகிற கல்வியின் மூலம் இந்த சமூகம் அடையக்கூடிய விழிப்புணர்ச்சி என்ன, பாவேந்தன் பாரதிதாசன் அழகாக சொன்னான், ஒரு பெண் படித்தால் ஒரு சமூகம் படிக்கிறது, ஒரு ஆண் படித்தால் ஒரு ஆண் படிக்கிறான். அந்த வார்த்தை பாருங்கள், எப்படி ஒரு பெண் படித்தால் ஒரு சமூகம் படிக்கிறது என்று சொன்னான். இன்றைக்கு எத்தனையோ தொழிலதிபர்கள் இல்லங்களில் குழந்தை என்ன படிக்கிறது என்று யாராவது கேட்டால் மனைவியை கேட்டுத்தான் சொல்ல வேண்டும் என்கிறார்கள். ஆக பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என்று கூட தெரிய முடியாத வண்ணம் ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு அடிப்படை பெண்ணினுடைய பெருமையை பேணுகிற நிலை. அந்த கல்வி இருக்கின்ற காரணத்தினால்தான் பெண்கள் இன்னைக்கு பல துறையிலே வெற்றியடைந்திருக்கிறார்கள். எப்படி தமிழகத்தின் முதல் மருத்துவராக இந்த உலகத்தில் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களால் உலாவர முடிந்தது என்று கேட்டால், கல்வியினுடைய செழுமை, அறியாமையை போக்குகிற கல்வி. அந்த கல்வி இருந்துவிட்டால் பெண்களுக்கு இந்த அதிகாரம், அவர்கள் பெறுவதற்குரிய பாதை சரியாக தெரியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சுய முன்னேற்ற தொழில் என்று எடுத்து பார்த்தால், பெண்கள் இன்றைக்கு அரசியல் வெற்றியடைவதற்கு கூட காரணம், அரசியல் தலைவர்கள் வெற்றியடைவதற்கு கூட காரணம் எது என்று கேட்டால், பெண்ணிய சுய உதவி குழுக்கள் தான். இந்த பெண்ணிய சுய உதவி குழுக்கள் தனிப்பட்ட முறையிலே கிராம பஞ்சாயத்து முறையை கொண்டு வந்து, அந்த கிராம பஞ்சாயத்து முறையின் மூலமாக படிக்காத பாமரர்கள் மத்தியில் கூட 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு பெண்
அந்த வில்லேஜ் பிரசிடெண்ட்டாக வருகிற போது அவளுக்கு எப்படி அந்த ஆளுமை பிறக்கிறது, இந்த ஆளுமை பண்பை நாம் எண்ணி பார்க்கலாம். மணியடித்து விட்டார்கள். நான் நிறைவுரைக்கு வருகிறேன். கல்வி என்பதும் தொழில் முனைதல் என்பதும் ஒரு பெண்ணுக்கு முயற்சியினுடைய விதை. ஆக உழைப்பு என்பது மண்ணானால் முயற்சி என்பது விதையாக வேண்டும். உழைப்பு என்பது மண், முயற்சி என்பது விதை. முளைத்தால் மரம், இல்லாவிட்டால் மண்ணுக்கு உரம் என்று நாம் நினைத்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நிலையிலே கல்வியினுடைய ஒரு தனிப்பட்ட முத்திரை பெண்ணுக்கு இருந்துவிட்டால் அவள் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை மிகப்பெரியது. அதனால் தான் என்னிடத்தில் படித்த என் மாணவி, என் வகுப்பறையில் என்னிடத்தில் தமிழ் படித்த மாணவி, இதே மேடையில் வழக்கறிஞராக இன்றைக்கு மாறி இன்றைக்கு என்னுடைய ஆசிரியர் மேடையிலே மாணவி பேச வந்திருக்கிறாள் என்று சொன்னால் நாங்கள் சமுதாயத்தை சரியாக உருவாக்கி இருக்கிறோம் என்பதற்கு இதுவே உதாரணம் இல்லைங்களா? ஆக இன்றைக்கு வழக்கறிஞராக அவர்கள் வராத ஒரு தொலைக்காட்சி கிடையாது, அத்துணையிலும் வந்து சமூக சிந்தனை பேசுகிறார்கள். ஆகவே என்னுடைய உரைக்கு திரையிட விரும்புகிறேன். கல்வியை முறையாக பெற்றுவிட்டால் ஒரு பெண் சுய முன்னேற்ற பாதைக்கு தன்னை வழிநடத்தி கொள்கிறாள். அப்படி சுய முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்துகிற போது பெண்ணுக்கு ஒரு அச்சம் நீங்குகிற அறிவு பிறக்கிறது. அச்சம் நீங்கிய அறிவு பிறக்கிற பொழுது எல்லா துறையிலும் பெண்கள் வெற்றியடைகிறார்கள் என்று சொல்லி இந்த நிலையிலே இந்த அளவிலே என்னுடைய உரைக்கு திரையிட விரும்புகிறேன். கல்விதான் இந்த சமுதாயத்தை செழிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உடையது. அதிலும் பெண் கல்வி, பெண்கள் நாட்டின் கண்கள். எதனால்? அந்த கண்கள் பல பாட புத்தகங்களை கண்டு கண்டு தான் அடைந்த இன்பத்தை இந்த உலகத்திற்கு தரக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அந்த வெற்றிக்கு வித்தாக இந்த மேடை அமையும் என்று சொல்லி, பொருளாதார வெற்றி ஒரு பெண்ணின் கையில் தான் இருக்கிறது. அம்மாவிடத்தில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, ஆற நூறாக்குவா செல்லக்கண்ணு என்று பட்டுக்கோட்டை சொன்னான். அப்பா கிட்ட கொடுத்து போடு செல்லக்கண்ணு, கொடுத்த உடனே அதை செலவு பண்ணிடுவார் செல்லக்கண்ணு. அதனால்தான் இன்றைக்கு பெண் தகுதி உடையவளாக இருந்து பொருளாதார நிலையிலே வல்லுநராக பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய வெற்றி நாயகனாக திகழ்கிற என் அன்பிற்குரிய அன்பு சகோதரர் திரு விஆர்எஸ் அவர்களுக்கும், என் நாங்கள்லாம் வணங்குகிற பேராசிரியர் பெருந்தகை ஐயா முத்துவேல் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி உங்கள் பாதங்களை சற்று குனிந்து பாருங்கள். உலக நாயகி நன்றி மலர்கள் வந்து சேர்ந்திருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.